நல்ல மனோநிலையில் இருந்து இறக்கும் பொழுது அந்த நல்ல எண்ணங்கள் இன்னும் பயங்கரமாக மேக்னிஃபை ஆகி நம்ம நல்ல மேல்நிலைக்கு போவோம். வாழும் காலத்தில் வந்து துன்பமான ஒரு மோசமான ஒரு மனோநிலையில் இருந்து நம்ம இறந்தோம்னா அது இன்னும் பயங்கரமாக மேக்னிஃபை ஆகி நம்ம துன்பப்படக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். இவ்வளோதாங்க லாஜிக்கு. அப்போது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய நாயன்மார்கள் வரலாறுல ஒரு நாயன்மார் இருக்காருங்க. அவர் பேர் என்னென்னா மெய்ப்பொருள் நாயனார்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாட்டினுடைய அரசர். அந்த அரசர் வந்து பயங்கர பராக்கிரமசாலி. அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது. அவரை நெருங்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பகை நாட்டு அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவர் மிகப்பெரிய ஒரு சிவனடியார் சரிங்களா. அப்போ இந்த அரசனை நெருங்கிறதுக்கு ஒரே வழி நான் சிவவேடம் பூணு வேணும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியாராக வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இந்த அரசரை பார்த்தோன்னா அவர் வந்து சிவனடியாருக்கு அடியவருக்கு அடியவர்கள் இல்லையா நாயன்மார்கள். அப்போ அவர் வரவேற்று அவருக்கு உபசரித்து இது பண்ணும்பொழுது, உன்னை நான் தனியாக உங்க கூட பேசணும், உன்னுடைய இதுக்கு பள்ளியறைக்கு என்னை கூப்பிட்டு போகணுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. தனியாக பேசணும்னா தன்னுடைய மனைவியும் கூட வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ எனக்கு பாத பூஜை பண்ணு